வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம எல்லா படகும் சேர்ந்து நெத்திலி வலையில் நெத்திலி மீன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே வலையை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் என்னென்ன மீன்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா படங்களையுமே அதிகபட்சமாக ஏகப்பட்ட நெத்திலி மீன்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மீன்கள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா மீனோட விலை ரொம்ப கம்மியாகிடும். இந்த டைமில் வேறு ஏதாவது வித்தியாசமான மீன், எதாவது சங்கரா இல்லை வேறு ஏதாச்சும் மஞ்சளம் அந்த மாதிரி மீன்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டு கிடைக்கும். இப்போ பாருங்க நண்பர்களே, நம்ம நண்பர்கள் வலையிலையும் சரி நம்ம வலையிலையும் சரி எவ்வளோ நெத்திலி மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அது எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தெளிவாக பார்க்கலாம். நம்ம எப்பவுமே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கவலை மீன்கள் மட்டுமே இந்த மாதிரி மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வலையிலுமே நெத்திலி மீனும் கவலை மீனும் சேர்ந்தே மாட்டேருக்கு. அந்த நெத்திலி மீன்களை நம்ம ஒவ்வொரு மீனாக ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு எடுத்துருந்தோம்னா ஒரு நாள் ஆகிடும். மீன் வேஸ்ட்டாக போயிடும், எல்லாமே அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நாலு பக்கம் நாலு பேர் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரி எல்லா மீனையுமே கீழே கொட்ட வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை எடுத்து அதுக்கப்புறம் கழுவி அது பக்கவாக பலப்பலனாக்கி நம்ம விற்பனை செய்வோம். பாருங்கள் நண்பர்களே எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. மீன்களிலே ஒரு சிறந்த, கொஞ்சம் விலை குறைவான, நல்ல ருசியான மீன்னு சொல்லப்போனால் இந்த நெத்திலி மீன்களை சொல்லலாம். யாருக்கெல்லாம் அந்த நெத்திலி மீன்களை பிடிக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் வலைகளை வந்து நம்ம உதிரி 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 மீன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ மீன் மாட்டினாலுமே நிறைய டைம் வலை கிழிஞ்சி வலை அழிஞ்சு போகும். அதுபோல் இந்த கை வந்து ஒரே மாதிரி ஷேக் பண்ணதுனால இந்த தோல் சைடு ஃபுல்லாக செம்ம வலி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு ரெண்டு மூணு நாள் மாட்டுச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம கையே போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, மீன் கொஞ்சம் நிறைய கிடைக்கணும் போது அந்த வலி எதுவுமே தெரியாது. இப்போது இந்த மீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் போகும் ஒரு கூடை. ஆனால் இந்நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா 650 ரூபா தாங்க போகுது. ஏன்னா அளவு கடந்த மீன்கள் வந்து எல்லா படகுலையுமே வந்ததுனால வியாபாரிகளுக்கு கொண்டாட்டமாக போச்சு. நாங்கள் பண்ணுற எல்லா தொழிலுமே இந்த மாதிரி மீன் கிடைக்கிற மாதிரி தான், பிரச்சனை கிடையாது. இப்போது வந்து காணாங்கலத்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு காணாங்கலத்த மீனும், வஞ்சிர மீன்கள் பிடிக்கிறவங்களுக்கு வந்து வஞ்சிர மீனும், மற்றவங்க வந்து சங்கரா மீன் பிடிக்கிறவங்களுக்கு சங்கரா மீன் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா இப்போ மீன் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து வாங்குறவங்களுக்கும் வித்தியாச வித்தியாசமாக வாங்கிட்டு போவாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே மீன் மாட்டுறதுனால ஒரே மீனுக்கு போகிறதுனால நாங்கள் விற்பனை செய்கிற அந்த மீன் விற்கிற இடமே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன்களால் மட்டுமே தத்தளிக்குது. இப்போ எல்லா படகுலையும் அடுத்தடுத்து படகு வந்துட்ருக்காங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள். ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் நிறைய விழுந்துருச்சு, ஒரு சில மீன்களை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைவான மீன்களே விழுந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக மாட்டிருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு சில வலைங்களை பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு ஒரு மீனுங்கிற மாதிரி ஏகப்பட்ட மீன்கள் அப்படியே நின்று போச்சு. இந்த மாதிரிலாம் மீன் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா கடலில் இருக்கும்போது நம்ம வலை பத்தும்போது வேறு லெவலில் இருந்திருக்கோம். நம்ம வலை பத்தும்போது கால் நம்ம கம்மியாக போனதுனால அந்த வீடியோவை எடுக்க முடியல. இன்னொரு டைம் வந்து பக்காவாக எடுத்து உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் எவ்வளோ மீன்கள் எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி வலையிலேருந்து எல்லா மீனையும் உதிரி உதிரி கீழே கொட்டுறதுனால ஒரு சில மீன்களுக்கு தலையே இருக்காது. அந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா தலையில்லாதனால தலை இல்லாமல் விற்பனை ஆகும், எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மீன்களெல்லாம் வந்து விற்பனை ஆகாதுன்னு சொல்லி வியாபாரிங்க ரொம்ப கம்மி ரேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நார்மல் மீன் ஒரு 600 ரூபா 700 ரூபா போகுதுன்னா இந்த மீன் வந்து 400 ரூபா 500 ரூபாய்க்கு கொண்டு போயிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மீன்களை வந்து விற்பனை ஆகலைனாலும் கருவாடு போட்டு ஈஸியாக சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா நெத்திலி மீனை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நெத்திலி கருவாடு பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மீன். இந்த மீனை கான்ஃபர் மாவு போட்டு பக்கோடா செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மீனை வச்சு ஏகப்பட்ட வித்தியாசமான டிஷ்ஷுங்களை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேர் இதை வச்சு பஜ்ஜி கூட போடுவாங்க. கரெக்டான முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணோம்னா வேறு லெவலான டிஷ் கிடைக்கும். யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கின்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நெத்திலி பிரியர்கள் என்று கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலை துண்டாகி கட்டாகி இருந்த மீன்லாம் எவ்வளோக்குன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். முழுசாக இருக்கிற மீனே குறைவாக தான் இருக்கும், மீதி எல்லாமே வந்து கட்டாகிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா நல்ல மீன்கள் தான். இந்த மாதிரி வந்து உதறதுனால தான் வந்து இந்த தலை கட்டாகிட்டு மீன் உழுது. பாருங்க நண்பர்களே, ஒரு டைமில் உதிரி அதை மூட்டை கட்டின மீன்களை பாருங்கள் எவ்வளோ மண்ணோடு அப்படியே இருக்குன்னு. இதை மீனை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பக்காவாக க்ளீன் பண்ணோம்னா அப்படியே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இங்கே சுற்றி மண் இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மீன்களை பாருங்கள், இப்போ விற்பனை செய்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெத்திலி மீன் தான் இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே அதே வலையில் வந்தால் முதக்கண்ண மீன் வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பரான பெரிய சைஸ் மீன், அதனாலேயே எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு, நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க, நிறைய விரும்பி வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப சின்ன மீனாக இருந்தாலும் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மீனாக இருந்ததுன்னா அது லைக் ஈஸியாக வந்து அதை நடுவில் தலையை கிள்ளி முள்ளை உருவிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு அதை நம்ம எந்த வகையான வேலையுமே சமைச்சிக்கலாம். இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் சொல்லுங்கள், க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த நெத்திலி மீன்களை பற்றியா சின்னதாக சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ணதுக்கு எனக்கு சந்தோஷப்படுறேன்.